வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் டிகோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2020 ரிலீஸ் ஆன வீ கேன் பி ஹீரோஸ். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. இந்த படம் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்துக்கு IMDb 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தவங்களாம் இந்த படத்துக்கு 62% இந்த படம் நல்லாயிருக்கும் லைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு காமெடி, ஆக்ஷன் அண்ட் ட்ராமா கேட்டகரியான மூவி. இந்த படம் பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 குழந்தைங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதான் இந்த படம் வீ கேன் பி ஹீரோஸ். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் தமிழ்டிகோட, நான் உங்கள் டி கூட. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த உலகத்தில் நிறைய சூப்பர் ஹீரோஸ் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்குன்னு தனித்தனியாக சக்திகள், அவங்களுக்குன்னு தனித்தனி திறமைகள்லாம் இருந்துட்டு வருது. அண்ட் ஹீரோ ஏக்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க தான் இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இவங்களை அனுப்பி இந்த உலகத்தை காப்பாற்றுறது அவங்களோட வேலை. திடீர்னு ஏலியன்ஸ்லாம் படையெடுத்து பூமியை அட்டாக் பண்ண வராங்க. பூமியை வந்து அவங்க கைப்பற்றி இவங்களோட கிரகமாக மாற்றுறதுக்கு இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாருமே போராடி அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1000 ஷிப்ஸ் வந்து அங்கே வந்திருக்கும். அதனால இங்கே இருக்க எல்லா மொத்த சூப்பர் ஹீரோஸையும் அனுப்புவாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து கைப்பற்றி அடைச்சி சிறையில் வச்சுருவாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோஸ் யாருன்னா, அந்த மெயின் ஹீரோஸ் சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தைகள் தான் இந்த படத்தோட ஹீரோஸே. மொத்தம் 10 குட்டிச்சாத்தான் இருக்கு, அதாவது 10 குழந்தைகள் இருக்கு. அந்த 10 குழந்தை தனித்தனி திறமைகள், அதாவது தனித்தனி சக்திகள் இருக்கு. இப்ப அந்த 10 குழந்தைகளையும் அந்த ஹீரோயிக் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அவங்களோட இடத்துல பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து அடுத்து இவங்களதான் அட்டாக் பண்ண வருவாங்க, அந்த 10 குழந்தைகளையும் அட்டாக் பண்ண வருவாங்க. அதனால அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அந்த ரூமுக்குள்ள அமைதியா உட்காராம இருக்கு எல்லாரும், அவங்க பவர் யூஸ் பண்ணி எல்லாரும் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தைங்கள அடைச்சு வச்சிருந்த அந்த ரூம்ல ஒரு டிவியில நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும். அந்த நியூஸ்ல என்னன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏலியன்ஸ் வந்து அட்டாக் நீ பிணைக்கீதியா கூட்டிட்டு போனாங்கல்ல, அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் அவங்க அப்பா அம்மா காப்பாத்துன்னு நினைப்பாங்க. அண்ட் அந்த 10 குட்டிச்சாத்தான்லயே ஒரே ஒரு பொண்ணு தான் நிதானமா யோசிச்சு எல்லாருக்குமே லீடர் மாதிரி நடந்துக்கும், அவ தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. அண்ட் அந்த கிளவிதான் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து சூப்பர் ஹீரோவா மாத்துறாங்க. அந்த கிளவிதான் இப்ப இந்த குழந்தைகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இவங்களையும் சூப்பர் ஹீரோவா மாத்துவா. அண்ட் அந்த 10 குட்டிச்சாத்தனும் ட்ரைனிங் பண்றேங்கிற பேர்ல வேற லெவல் காமெடி பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஓரளவு ட்ரைனிங் ஆகி இப்போ வந்து அந்த ஏலியன் ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கு கிளம்பி போவாங்க. அண்ட் அந்த ஏலியன் ஷிப்ல தான் அவங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த ஏலியன் ஷிப்புக்கு உள்ளே போயிடுவாங்க. அண்ட் அந்த ஷிப்பில் பார்த்தா அந்த நாட்டோட பிரசிடென்ட்டு, அப்புறம் அந்த ஹீரோயிக் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அதோட ஹெட்டும் அங்கே தான் இருப்பாள். அண்ட் அப்போ தான் எல்லாருக்குமே புரியும், அண்ட் இது எல்லாமே பண்ணது அந்த பிரசிடென்ட்டும் அந்த ஹீரோயிக் ஆர்கனைசேஷனோட ஹெட்டும் தான். அண்ட் அந்த 10 குட்டிச்சாத்தனும் அங்கே போய் சேட்டை பண்ணதுனால இருக்க எல்லாருக்குமே அவங்க இருக்கிறது தெரிஞ்சு போய் அவங்கள பிடிச்சி அடைச்சி வச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த ரூம்லேருந்து தப்பிச்சு போய் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற போவாங்க. அண்ட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த 10 குழந்தைங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பை இருப்பா, ஏலியன் ஸ்பை அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பா, அதை தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இப்போ தான் ஒரு வேற லெவலில் ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த எல்லாத்தையுமே பண்ணது அந்த சின்ன குழந்தை தான், அந்த குழந்தை ஒரு ஏலியன், அவள் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாள். அண்ட் அந்த பிரசிடென்ட் அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டும் ஒரு ஏலியன் தான். அண்ட் அந்த குழந்தை அவள் பிளான் பண்ண மாதிரி ஒரு ராக்கெட் அனுப்பி இந்த உலகத்தை அழிக்கிறதா அவளோட பிளான் டைமில் செட் பண்ணி ஆன் பண்ணி விட்ருவா. ஆனால் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கல்ல, அவள் தான் ரொம்பவே பிரில்லியன்ட், அவள் தான் இந்த டீமுக்கு லீடர் வேற சொன்னல, அவள் வந்து இவ தான் ஸ்பையிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிருவா. அதனால இவ வந்து எல்லாருக்குமே தெரியாமல் இவ ஒரு பிளான் போட்டுருவா. அந்த டீமில் ஒருத்தர் டெலிபோர்ட் பண்ணுற ஒருத்தர் இருப்பான், அவனை வச்சு இவ ஒரு பிளான் போட்டு இவ வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுற மாதிரி பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ எல்லா குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க பவர்லாம் யூஸ் பண்ணி எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிடுவாங்க. இப்போ தான் ஒரு வேற லெவலில் ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த குழந்தைங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதை விட அந்த ராக்கெட்டை தடுக்கிறது தான் ரொம்பவே குறியாக இருந்து அதை தான் பிளான் பண்ணி தடுப்பாங்க. அந்த குழந்தைங்கள் எல்லாமே அந்த ராக்கெட்டை தடுத்து அந்த டைமரை ஆஃப் பண்ணால் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உள்ளேருந்து வந்தது எல்லாருமே இவங்க அப்பா அம்மா தான். அண்ட் அந்த டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ராக்கெட் இருக்காமல் இவங்க அப்பா அம்மா தான் எல்லாருமே வெளியே வருவாங்க. அண்ட் இப்போ தான் ஒரு வேற லெவலில் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட்டை இந்த இடத்துல வைப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். அண்ட் இந்த ஏலியன் முதற்கொண்டு எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்களோட சக்தி எல்லாம் எப்படி வெளியே கொண்டு வருது அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்க அப்பா அம்மாவை ட்ராப்பாக வச்சு இதை பண்ணுவாங்க. அண்ட் அந்த குட்டி யூஸ் பண்ண ஸ்பை அண்ட் அந்த பிரசிடென்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட் அந்த ஏலியன் இருக்காங்கள எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க எல்லாருமே இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த சூப்பர் ஹீரோஸ் வேணும், அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணி இதை பண்ணுவாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ஏலியன் குட்டி பொண்ணு இருக்கல அவள் வந்து சூப்பராக ஒன்று சொல்லிட்டு போவாள், நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோஸ், நீங்கள் வந்து உங்கள் கிரகத்தில் பிரச்சனை மட்டும் நீங்கள் போகக்கூடாது, இருக்க எல்லா கேலக்ஸியில் இருக்க எல்லா கிரகத்திலையும் பிரச்சனைனா நீங்கள் வரணும், அதுக்காக தான் உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாள். அண்ட் இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. அண்ட் இந்த படம் காமெடி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வேறு லெவல், குட்டிச்சாத்தான்லாம் வேறு லெவலில் பண்ணுங்கள் இந்த படத்தில்.
அண்ட் இதோட ஒரு நல்ல மூவியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் தமிழ் டிகோடர். தேங்க்யூ.